ஓம் சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம், எங்களுக்கு கடுமையான சூழ்நிலை வருகின்ற போது முதலில் யாரை நினைவு செய்கின்றோம்? என்னுடைய முதல் தெரிவு இறைவனா அல்லது சந்தர்ப்பமா அல்லது சந்தர்ப்பத்திற்கு காரணமானவரா? அல்லது சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கின்ற போது சந்தர்ப்பத்தாலேயும் பாதிக்கப்பட்டு அதற்கு காரணமானவர்களாலேயும் மனநொந்து போய் வேறு வழியில்லாமல் நாடுகின்ற இடம் இறைவனா என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய முதல் தெரிவு இறைவனாக இருந்தால் அதுவே மனோருமைப்பாடாக அமைந்துவிடும். முதல் தெரிவு இறைவன் அல்லாத போதுதான் என்னுடைய மனதில் வீணான எதிர்மறையான எண்ணங்களின் ஆதிக்கம் அதிகரிக்கின்றது. அதாவது சந்தர்ப்பத்தின் வசம் சென்று சந்தர்ப்பத்திற்கு காரணமானவரை நினைத்து நான் துன்பப்படுகின்ற போது எதிர்மறையான உணர்வின் ஆதிக்கத்தினுள் சென்று விடுவேன். கலியுகத்தில் சந்தர்ப்பங்கள் என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் நாங்கள் அதை காரணமாக சொல்லி என்னுடைய சந்தோஷமான கணங்களை நான் வீணாக்க முடியாது. இந்த இடத்தில் என்னுடைய தெரிவு இறைவனாக அமைகிற அளவிற்கு நான் என்னை பற்றியும் இறைவனை பற்றியும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் அதை பற்றி அதிகமாக பயிற்சியும் செய்ய வேண்டும். நீண்ட நாள் சூழ்நிலையின் வசம் சென்று சென்று பழகியதனால் அவ்வளவு சுலபமாக அதிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட முடியாது. இதனால் இடைவிடாது நான் பயிற்சியை மேற்கொள்கின்ற போது என்னுடைய பயிற்சி என்னை முதல் தெரிவாக இறைவனை நாடும் அளவிற்கு கொண்டு சென்று விடும். ஆகவே எந்த சூழ்நிலையும் இலகுவாக வெல்லுவதற்கான சுலபமான வழி என்னுடைய முதல் தெரிவு இறைவனாக அமைவது. ஓம் சாந்தி.